ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதில் எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தமிழக அரசு இசேவை மையத்திலிருந்து கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய மொபைல் அண்ட் லேப்டாப்பில் அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது வருவாய்த்துறை சம்மந்தமான இன்கம் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ இருக்கிறதே கிடையாது. அதை வந்து நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நிறையா இசேவை மையங்கள் இருந்தாலும் சரி, மற்றபடி தாலுகா ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி நிறைய அலைய விடுவாங்க, இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் உங்களுக்கு வந்து தேவையே கிடையாது. வீட்டில் இருந்தபடியே சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். அந்த மணிக்கை வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி செல்ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாது. ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோ கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்கிற நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா tnesevai.tn.gov.in இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து உள்ளே போகணும் ஃபர்ஸ்ட்டு. இதுக்கு நீங்கள் வந்து வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வருவீங்க. வெளியில் கூகுளில் போய்ட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும் தேவை கிடையாது. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் நீங்கள் வந்து அதாவது ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேம் என்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தில் நீங்கள் எந்த தாலுக்காவில் இருக்கீங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. உங்களுடைய தாலுக்கா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், அதாவது கையில் உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன இருக்கோ அதை கொடுத்துக்கிட்டு, உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், உங்களுடைய உங்களுக்கான யூசர் ஐடி, யூசர் ஐடினா உங்களுடைய பேர் பக்கத்தில் ஏதாவது நம்பர் போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு பாஸ்வேர்டு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ யூசர் ஐடி வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்கிறேன், நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது, கமாண்டில் கேட்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ராஜா அப்படின்னு வச்சிங்கன்னா ராஜான்னு போட்டுக்கோங்க. ராஜா உங்களோட டேட் ஆஃப் பர்த்து கூட போட்டுக்கலாம். ஆனால் இந்த நேம் வந்து ஆல்ரெடி வந்து இருக்கக்கூடாது யூசர் ஐடியாக. அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி யூசர் ஐடி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வேறு ஐடி வந்து க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய பேர் ராஜானா ராஜா அட்டு 1998 1997 அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். போட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டு அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த கேப்ஷா கோட் அப்படி இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு சைன் அப்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி சென்ட் பண்ணி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறதுனால இந்த வெப்சைட்டில் நான் வந்து டைரெக்டாக லாகின் பண்ணுறேன். இந்த வெப்சைட்டில், அதாவது இந்த தமிழ்நாடு இசேவை இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு கொடுக்கக்கூடிய எல்லா சர்டிஃபிகேட்டையுமே இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, உங்கள் வீட்டில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக கிராஜுவேட் முடிச்சிங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இங்கேயே அப்ளை பண்ணிக்கலாம். காலேஜில் வந்து கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் விண்டோ சர்டிஃபிகேட்டு, நீங்கள் வந்து அன்மேரிடாக இருந்தால் சாரி அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தீங்க அதுக்கு சர்டிஃபிகேட்டு, அக்ரிகல்ச்சர் இன்கம் சர்டிஃபிகேட்டு, ஓபிசி சர்டிஃபிகேட், எல்லா சர்டிஃபிகேட்டுமே இதிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. கரெக்டான இன்ஃபர்மேஷனை கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணும். நான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி காமிப்பேன். இதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான் எல்லா சர்டிஃபிகேட்டுக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு சில அட்ரஸ் ப்ரூஃபு, ஐடி ப்ரூஃப் மட்டும் சேஞ்சஸ் ஆகும். அவங்க வந்து என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டையும் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உங்களுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணுறதா இருந்தாலும் இதை அந்த லாக்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ண சாரி அப்ளை பண்ண போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, நெகட்டிவ் சர்டிஃபிகேட், இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு அன்றாட தனி மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்க போகிற இடத்துலையும் சரி, காலேஜில் சேர்க்க போகிற இடத்துலையும் சரி, ஒர்க்கு அதாவது கவர்மெண்ட் ஜாப் இருக்கட்டும் சரி, மூணு வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டாக கண்டிப்பாக வந்து எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து கேட்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிறகு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரொசீஜரை சொல்கிறேன். அது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணினா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நெகட்டிவ் சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு மூணு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன்.
நீங்கள் இந்த இசேவை வெப்சைட்டில் எந்த ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபீஸ் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது 60 ரூபா மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் வந்து பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கான சர்டிஃபிகேட், அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேன் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க. கேன் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் வந்து கொடுப்பாங்க. அந்த கேன் நம்பர் இருந்தால் தான் உங்களுக்கான இசேவை மையத்தில் அந்த எந்த ஒரு சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, அதாவது இன்கம் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எதாக இருந்தாலும் இந்த கேன் நம்பர் இருந்தால் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அதனால் கேன் நம்பர் வந்து மஸ்ட்டாக வந்து எல்லாருமே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. கேன் நம்பரு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு கேன் நம்பர் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேன் நம்பர்னால் என்னன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். கேன் நம்பர் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களுடைய பேர், உங்களுடைய அப்பா பேர், நீங்கள் வந்து என்ன கேஸ்ட்டு, என்ன கம்யூனிட்டி, உங்களுடைய எந்த அட்ரஸில் நீங்கள் இருக்கீங்க, உங்களுடைய மொபைல் நம்பரு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, இது மட்டும்தான் வரும். அந்த அந்த கேன் நம்பர் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து மற்றபடி எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ண இந்த கேன் நம்பர் வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிட்டு வந்துடலாம். இது புதுசாக அப்ளை பண்ணாலும் கேன் நம்பர் கேட்பாங்க, அதனால் கேன் நம்பர் வந்து மஸ்ட்டாக வந்து தேவைப்படும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்து கேன் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களா, இந்த இடத்துல ரிஜிஸ்டர் கேன் நம்பர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கேன் நம்பர் இருந்தால் உங்களுக்கான கேன் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய்க்கலாம். இப்போ வந்து கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த டாக்குமெண்ட் டைப் கேட்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. டாக்குமெண்ட் டைப் 2 வந்து தேவை கிடையாது. இந்த ஸ்டார் சிம்பிள் ரெட் கலரில் உள்ளது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மெண்டாரிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கண்டிப்பாக வந்து மஸ்ட்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரு, உங்களுடைய அப்ளிகேண்டோட இது செலக்ட், அதாவது நீங்கள் வந்து திருமதியாக இல்லை திருவா செல்வானான்னு கேட்குது. ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகன் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களுடைய ஆதார் கார்டுலேருந்து என்ன நேம் இருக்கோ அதை தான் கொடுக்கணும். உங்களுடைய பாலினம், ஜெண்டர் வந்து பார்த்திங்கன்னா மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு, ஃபாதர் நேமு, மொபைல் நம்பரு, மதர் நேமு, ரிலீஜன், கம்யூனிட்டி, கல்வி தகுதி அதாவது எஜுகேஷன், நீங்கள் உங்களுடைய ஆக்குபேஷன், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லேயும் டைப் பண்ண சொல்லுவாங்க, தமிழ்லேயும் டைப் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அவ்வளோ கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அட்ரஸ்ஸு, பெர்மனெண்ட் அட்ரஸ் இது ரெண்டுமே வந்து சேமாக இருந்தால் அந்த இடத்துல வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ண தேவை கிடையாது. உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து உங்களுடைய மொபைலுக்கான ஓடிபி வந்து சென்ட் பண்ணிவிட்டு இந்த கண்ணா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து என்கிட்ட வந்து ஆல்ரெடி கேன் நம்பர் இருக்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கேன் நம்பர் போட்டு நீங்கள் நான் வந்து சர்ச் பண்ணி எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா என்னுடைய பேர் போட்டு எடுக்கலாம். அப்படி இல்லைனா மொபைல் நம்பர் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ நான் வந்து என்னுடைய கேன் நம்பர் போட்டு நான் வந்து எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. கேன் நம்பர் போட்டால் இந்த இடத்துல கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இதை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஓடிபின்ட்டு இருக்கும், நான் வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல என்னுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும், அந்த ஓடிபி நான் வந்து என்டர் பண்ணிவிட்டு எப்படி வருதுங்கிறத உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகே, ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபைட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அப்படி சப்போஸ் கேன் நம்பர்லேருந்து உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேன் நம்பர் எடிட் கூட்ட கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ப்ரொசீடுங்கிறது வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஆல்ரெடி அப்ளிகேபிள்னு வரும். இந்த இடத்துல எல்லாருமே வந்து மிஸ்டேக் பண்ணுவீங்க. இது வந்து என்ன ஆப்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சேவ் அப்ளிகேஷன் இருக்கும், இதில் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகிருக்கும். அதனால் நம்ம வந்து இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணணும். ஓகே, டெலிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து உள்ளே போகணும். ஓகே, நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து சேவ் அப்ளிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேருந்து கேட்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபாதரோட கம்யூனிட்டி வந்து கேட்பாங்க. அதாவது நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் இருக்கீங்களே அப்படிங்கிறத கேட்பாங்க. பிசினா பிசி கொடுத்துக்கோங்க, ஓபிசினா ஓபிசி கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சுட்டு மதர் கேட்டகரி அதாவது மதர் கம்யூனிட்டி, ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு கேட்டகரியிலேருந்து இருக்கிறதுனால அவங்களுடைய கம்யூனிட்டியும் கேட்பாங்க. ரெண்டு பேரும் சேமாக இருந்தால் சேம் கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் வந்து கேஸ்ட்டு கேட்பாங்க, ஃபாதர் வந்து எந்த கேஸ்ட்டோ அதை கொடுத்துக்கோங்க, மதர் வந்து எந்த கேஸ்ட்டோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிக்வெஸ்ட்டு கம்யூனிட்டி வந்து கேட்பாங்க, அதுக்கும் கொடுத்துக்கோங்க. மதருக்கும் ரிக்வெஸ்ட்டு கேஸ்ட்டு கேட்பாங்க. கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பா அம்மா டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸில் வந்து உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ வந்து கொடுத்துக்கோங்க. எஸ்னா அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர் வந்து கேட்பாங்க,
அதை என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து சப்மிட்ங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் வந்து கவனமாக பார்க்க வேண்டியது இருக்கும். அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃபு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஃபாதர் அண்டு மதரோட இது வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ளிகேஷன் அப்ளிகேட் இது வந்து என்ன ஆப்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர், உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே இருக்கும். கீழே வந்து சைன் பண்ணணும் அந்த இடத்துல நீங்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்து கொடுக்குறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணணும். இதை சைன் பண்ணி மறுபடியும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இதுபடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஃபோட்டோங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட் நம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆடுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களுக்கான ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ சைஸ் வந்து எவ்வளோ இருக்குது, கேபிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு இதிலே கொடுத்துருக்காங்க 200 KB. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாரி, ஃபோட்டோ வந்து 50 KB சொல்லியிருக்காங்க, மற்ற டாக்குமெண்ட்டாக 200 KB இருக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணிக்கணும். அதாவது இந்த நாலு இதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிங்கன்னா 1x1 லைன் அந்த இடத்துல வந்திருக்கும். வந்து முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக காட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவ் சர்டிஃபிகேட் எல்லாமே நான் வந்து வச்சுருக்கேன். ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் அப்ளை பண்ண முடியும், நிறைய வந்து அப்ளை பண்ண முடியாது, அதனால் என்னால் வந்து காட்ட முடியல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு, அதாவது அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு விஏஓ, கலெக்டர் இந்த மாதிரி எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எப்படி வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து செக் பண்ணுறதுன்னு கூட உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த பேஜுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செக் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து போட்டுக்கோங்க. போட்டு ஃபிட்ச்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய நிலவரத்தை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதாவது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சா இல்லை ரிஜெக்ட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு கூட பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 60 ரூபா வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணுற மாதிரி கேட்பாங்க. நீங்கள் வந்து 60 ரூபீஸ் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இடத்துல நீங்கள் வந்து எல்லாமே பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். தயவுசெய்து அந்த அப்ளிகேஷன் நம்பரை நல்லா ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படிலாம் ப்ரிண்ட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னா இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா புது இசேவை மையங்கள்னால் கூட்டமாக லைனில் நின்று கியூவில் நின்று இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லி ரொம்ப அலமோதுறாங்க. அதனால் இந்த சிம்பிள் மெத்தடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் வீட்டில் இருந்தபடியே பண்ணட்டும், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கிறட்டும். தெரியாத விஷயத்த நம்ம வந்து தெரியப்படுறதுனால நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் ஆக போகிறது கிடையாது. அதனால் தெரியாத விஷயத்த எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு செலவு பண்ணி நம்ம நிறையா விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் சம்மந்தமானது. முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் வந்து இன்னும் வந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பேன். இன்னும் பெண்டிங் வீடியோஸ் நிறையா இருக்குது. அந்த வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா, நம்மளுடைய சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோ கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் வைக்கனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. அது போதும். நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் 19 வீடியோவை உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா தரமாக கொடுத்துட்டு தான் இருப்போம். உங்களுக்கு என்ன வீடியோ தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை இன்ஸ்டாகிராம் லிங்க் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது டவுட்டு, அதாவது இசேவை சம்மந்தமாக எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் சரி, நான் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு 19 இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.